எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கு நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான 5 ஆரோக்கியம் சம்பந்தமான செய்திகளை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபோன் யூசேஜ். பெண்கள்ல ஃபோன் அதிகமாக யூஸ் பண்றதுனால பெண் குழந்தைகள் சீக்கிரமா பூப்படையிறது நடக்குது அப்படின்னு இந்த ஸ்டடி சொல்லுது. ஏர்லி புபர்ட்டி ரிசல்டிங் ஃப்ரம் எக்ஸசிவ் ஸ்மார்ட் போன் யூஸ். அது ஏற்கனவே வந்து ஃபோன்னால வந்து மெலட்டோனின் அளவுகள் குறைஞ்சு தூக்கம்லாம் பாதிக்கப்படுதுங்கிறத முன்னாடியே பார்த்துருக்குறோம். அது இல்லாம பெண்களோட ஹார்மோன் லெவல்கள்லயும் மாறுபாடு கொடுத்து நம்ம பார்த்துருக்கோம். அது இல்லாம இப்போ பூப்படைதல் பிரச்சனையும் வந்து சீக்கிரமா நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறத இந்த ஸ்டடி சொல்லுது. ரெண்டாவது முக்கியமான ஸ்டடி, ஸ்கேரி நியூ லிங்க் பிட்வீன் ஏர் பொல்யூஷன் அண்ட் லங் கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு, இது வரைக்குமே நம்மளுக்கு கேன்சர் புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய் ஏன் கரெக்டாக இதனாலதான் வருது அப்படின்னு கிளியரா சொல்ல முடியாது, என்னதான் ஸ்மோக்கிங் இருந்தாலும். ஸோ இப்போ இந்த ஆராய்ச்சி படி என்ன சொல்லுதுன்னா, ஈவன் காற்றில் இருக்கக்கூடிய மாசுபாடு, ஏர் பொல்யூஷன், இந்த காற்று மாசுபாடு கூட நம்மளோட நுரையீரலை பாதிக்கும், புற்றுநோய்க்கான ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு இந்த ஸ்டடி சொல்கிறது. அப்படிங்கும்போது நாம் என்ன பண்ணலாம்னா, அட்லீஸ்ட் மாஸ்காவது வெளியிடங்களில் எப்பவுமே போட்டிருக்கிறது காற்று மாசுபாடுலேருந்து நம்ம நுரையீரலை பாதுகாக்கிறதுக்கு உதவும் அப்படிங்கிறதுனால அட்லீஸ்ட் மாஸ்கையாவது போட்டு நம்மளை நுரையீரலை பாதுகாத்துக்கணும். அடுத்து 3 நல்ல செய்திகளை சொல்லுவோம். ஃபர்ஸ்ட், படத்தில் நீங்கள் பார்க்கறது மங்கி பாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வைரஸ் கிருமி வந்து நம்மளுக்கு கொப்பளங்கள்லாம் உண்டாக்குது அப்படிங்கிறத கொடுத்து வீடியோவே போட்டிருந்தோம். நிறைய பேர் இதை கொடுத்து வீடியோ போட்டிருந்தாங்க. பட் இப்போ ரீசெண்ட் ஆராய்ச்சி படி இந்த மங்கி பாக்ஸ் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்த மாதிரி அதிகமான இறப்புகள்லாம் எதுவும் ஏற்படுத்தல. இப்போ வெஸ்ட் ஆப்பிரிக்காவில் இந்த வைரஸ் வந்தபோது அங்கே 1-3% இறப்புகள் இருந்துச்சு. அங்கெல்லாம் வந்து எண்டமிக், அங்கேயே இருக்கக்கூடிய வைரஸ் அது. ஆனால் நம்ம ஊர்லலாம் இது இல்லாத வைரஸ், அதனால நான் எண்டமிக் கண்ட்ரி. நம்மள மாதிரி நான் எண்டமிக் கண்ட்ரியில் இறப்பு விகிதம் அப்படிங்கிறது வெறும் 0.04% தான் அப்படிங்கிறது தான் ஆராய்ச்சி. அப்படிங்கும்போது இந்த வைரஸை கண்டு, இந்த லீஷனை கண்டு நம்ம பயப்பட தேவையில்லை. இறப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படிங்கிறது தான் 3வது நல்ல நியூஸ். அடுத்து 4வது செய்தி, மார்ச் 2020 அப்புறம் இப்போ செப்டம்பர் 2022 தான் அந்த அளவுக்கு குறைவான கேஸுகளும் குறைவான இறப்புகளும் பதிவாகி இருக்கிறதா WHO உலக சுகாதார நிறுவனத்தோட சீஃப் டெட்ரோஸ் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம உலகத்தை விட்டு கொரோனா போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாயிடுச்சு, நல்லாவே தெரியுது, எல்லாருக்கும் ஆப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. ரொம்ப நல்ல விஷயம்தான். அடுத்து கடைசி 5வது இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ், இதுதான் உண்மையிலேயே ஆச்சரியத்தக்க ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் படத்தில் பார்க்கறது என்னன்னு தெரிஞ்சிருக்கும், ஜெல்லி ஃபிஷ். ஜெல்லி ஃபிஷ்ங்கிறது இது நம்ம மனிதர்கள்லாம் இதை தொட்டாலே நம்மளுக்கு டேஞ்சர். இது வந்து ரொம்ப மிக மிக கொடிய விஷம் வாய்ந்தது, நம்மளுக்கு விஷம் ஏறி இறந்துடுவோம். நான் விஷயம் நம்மளை பற்றி கிடையாது, ஜெல்லி ஃபிஷ்ஷை பற்றி. இந்த ஜெல்லி ஃபிஷ் அப்படிங்கிறது இறப்பே இல்லாத ஒரு உயிரினம் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுமா? அது எப்படி இறப்பே இல்லாமல் ஒரு உயிரினம் உயிர் வாழ முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம பிறக்கிறோம், பிறக்கும்போது குழந்தையாக பிறக்கிறோம். குழந்தையாக இருக்கும்போது நம்ம உடம்பில் மரபணுக்கள் இருக்குது, அந்த மரபணுக்கள்லாம் நல்லா எக்ஸ்ப்ரெஸ் ஆகிறதுனால நம்ம இப்போ பெரியவங்களாக வளர்ந்துருக்கோம். ஒருவேளை நம்ம பெரியவங்களாகிட்ட நாம் திருப்பி நம்ம உடம்புக்குள்ளார அந்த மரபணுக்கள் வந்து திருப்பி குழந்தையோட மரபணுக்கள், நம்ம குழந்தை பருவத்தில் எப்படி இருந்தோமோ அந்த மரபணுக்கள் திருப்பி உருவாகி ரிவர்ஸ் ஆகி, அதனால் திரும்பி நம்ம மறுபடி பெரியவங்களாக மாறுறோம், மறுபடியும் வந்து திருப்பி குழந்தைகளோட மரபணுக்கு போகிறோம், திருப்பி பெரியவங்களாக மாறுறோம். இப்படியே ஒரு சைக்கிள் நடந்தால் எப்படி இருக்கும்? அந்த சைக்கிள் ஜெல்லி ஃபிஷ்ஷில் நடக்கிறதா சொல்கிறாங்க. ஜெல்லி ஃபிஷ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு முட்டையிலேருந்து ஒரு லார்வா வருது, அந்த லார்வாலேருந்து பாலிப் அப்படிங்கிற ஒரு ஃபேஸ் வருது. இந்த பாலிப்லேருந்து இப்படி பெருசாகி பாலிப் வித் பட்டாக வளருது. அதுக்கப்புறம் இஃபைரா லார்வா அப்படின்னு இன்னும் பெருசாகுது, திருப்பி ஒரு அடல்ட்டு, ஒரு பெரியவங்க மாதிரி இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி ஒரு ஜெல்லி ஃபிஷ்ஷாக மாறுது. இதுதான் நார்மல் லைஃப் சைக்கிள், எல்லா உயிரினத்துக்கும் இதான் நார்மல் லைஃப் சைக்கிள். ஆனால் ஜெல்லி ஃபிஷ்ஷில் என்ன நடக்குதுன்னா, இந்த அடல்ட் ஃபேஸ்லேருந்து இப்போ சைக்கிள் இப்போ கிளாக்வைஸ் இப்படி கடிகார முள் இப்படி போகிற மாதிரி இருந்தது, இப்போ கடிகார முள் ரிவர்ஸில் வருது. இந்த அடல்ட் ஸ்டேஜ்லேருந்து நேராக வந்து நம்ம ஜெல்லி ஃபிஷ் என்ன பண்ணுது, திருப்பி பாலிப் ஃபேஸ்க்கு வருது. இந்த மாதிரி பாலிப் ஃபேஸ்க்கு வந்துட்டு அப்புறம் திருப்பி வளருது, திருப்பி இதே மாதிரி மாதிரி ஜெல்லி ஃபிஷ்ஷாக மாறுது. ஸோ இந்த திருப்பி இந்த சைக்கிள் நடக்குது. ஸோ இந்த மாதிரி திருப்பி திருப்பி நடக்கிறதுனால ஜெல்லி ஃபிஷ்ஷுக்கு இறப்பே கிடையாது, அழிவே கிடையாது. அது ஏன்னா திருப்பி திருப்பி அது குழந்தையாக மாதிரி பெரியவங்களாகுது, குழந்தையாக மாதிரி பெரியவங்களாகுது. அதே சமயம் இறப்பே ஜெல்லி ஃபிஷ்ஷில் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்குது கண்டிப்பாக. அது விபத்தினால இறக்குது, மற்ற உயிரினங்கள் அதை சாப்பிட்றதுனால இறக்குது, சில வகை நோய்கள் தாக்கப்படும் போது அந்த நோய்கினாலையும் ஜெல்லி ஃபிஷ் இறக்குது. ஆனால் இந்த நோய்கள் ஆக்சிடென்ட்டு இதெல்லாம் இல்லை அப்படின்னா ஜெல்லி ஃபிஷ்ஷு சாகாது, தொடர்ந்து உயிர் வாழும். கேட்கவே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதே, நம்மளுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதை யூஸ் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த 5 ஆரோக்கியம் பற்றிய செய்திகள் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். அண்டில் த குட் பை ஃப்ரம் டாக்டர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.